ஸோ ஹாய் ஹைஸ் நான் உங்கள் நினைத்திலிருந்து பாணி சரி இன்னைக்கு பிக்கமிங் சூப்பர் அந்த ஹார்ட்டு சம்மந்தமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் இன்னையோட அந்த தலைப்பு முடியுது ஒரு சில டேட்டா சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு ஒரு வகையான மெடிடேஷன் மெத்தட் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி நம்மளுடைய அனாகத சக்கரம் ஸோ கமலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வழிபடைய வைப்பதற்கு என்ன மாதிரியான ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணால் அது நடக்கும் அப்படிங்கிறது ஸோ அதையும் வந்து இன்றைக்கி வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம் யா ஃபைன் ஸோ ஒரு சின்ன ஒரு ரீகேப்பு முன்னாடி என்னென்னலாம் பார்த்துருந்தோம் நம்மளுடைய மூளை காட்டில் நம்மளுடைய இருதயம் தான் வந்து அதிகப்படியான செயல்திறன் கொண்டது ஸோ ஒரு சில நேரங்களில் வந்து மூளையை வேலை செய்ய வைக்கிறதே இருதயத்தினுடைய வேலை தான் ஸோ மூளையினுடைய கண்ட்ரோலில் இருதயம் இல்லை இருதயத்தினுடைய கண்ட்ரோலில் தான் நிறைய நேரம் மூளையை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முந்தின பதிவுகளில் ப்ரூஃபோட அதாவது சயின்டிஃபிக்லாகவே நம்ம ப்ரூஃபோட அது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம் ஸோ இப்படிப்பட்ட இந்த இருதயம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அது தன்னிச்சையாக வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பிடிச்ச மாதிரி அது வேலை இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை உணர்வுகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த இருதயம் அப்படிங்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்கு சரிங்களா இப்போ இந்த இருதயம் வந்து அந்த அடிக்கக்கூடிய அந்த பீட் அந்த ட்ரம் பீட் மாதிரி இருக்குது தெரியுங்களா டம் டம் டம்னு அந்த ஒரு ஒரு அடியும் வந்து ஒரு ஒரு சீராக இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு ஆழமான ஒரு அமைதியான ஒரு மனோ நிலைக்கு தியானத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை இனிஷியலாக நம்ம வந்து அந்த தியானத்தில் பயிற்சி பண்ணலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விழிப்புணர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா சுற்றுச்சூழல் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய சராசரியான அந்த மனோநிலை அப்படியே சாந்தமான மனோ நிலையில் இருக்கும் அதுக்கு நம்ம பழகிடுவோம் சரிங்களா அப்படி அப்படி ஒரு நிலையில் பொழுது நம்மளுடைய அந்த ஹார்ட் பீட் வந்து அப்படியே ஒரு ரித்துமிக்காக இருக்கும் அது பாட்டுக்கு ஒரே சீரை அப்படி அடிச்சுட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு சீராக இருக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு பீட்டும் ஒரு ஒரு வகையான ஒரு வகையானில்ல ஒரு மெக்னட்டிக் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் அந்த மேக்னெட்டிக் வைப்ரேஷன் நம்மளுடைய அணுக்களிலிருந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அவயங்கள்லேருந்து மொத்த உடலுக்குள்ளே பூரா பரவும் அது மட்டும் இல்லாமல் உடலை விட்டும் எட்டு அடியிலிருந்து பத்து அடி தூரம் வரைக்கும் தள்ளி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அதை அளக்கவும் முடியும் அந்த மிஷின்ஸ் வச்சு அளக்கவும் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் போன இரண்டு பதவிகளுக்கு முன்னதாக பார்த்துருந்தோம் அப்போது நம்மளுடைய உணர்வுகளை வந்து நம்மளுடைய கைக்குள்ள கொண்டு அதாவது நேர்மறையான எண்ணங்களை நம்ம உண்டு பண்ணிக்கணும் அப்படின்னு என்ன பாசிட்டிவ் தாட்ஸ் அன்பு பாசம் பறிவு உள்ளம் தாய் உள்ளம் இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை நம்ம வளர்த்திக்கும் பொழுது இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது சீர ஒரு சீர அது அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும் இதனால நம்ம மட்டும் நம்ம குணமாகிறது கிடையாது அதாவது நம்மளுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் நல்ல திடகாத்திரமாக மாறுவது கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலும் அந்த சூழலுக்குள் இருக்கக்கூடிய ஆட்களும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் நல்ல முறையில் அப்போது அவர்கள் எந்த பயிற்சியும் செய்யாமையே அவர்களுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவர்களுக்கு போய் சேருது அப்போது அவங்களும் பார்த்திங்கன்னா நம்மளால அவங்களும் தூய்மைப்படுத்தப்படுறாங்க இதனால் நமக்கு ஏதாவது எனர்ஜி லாஸ் ஆகுமான்னு இல்லை ஆகவே ஆகாது ஏன்னா நம்மளுடைய என்ன நம்மளுடைய தாட்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த எனர்ஜி செக்ரேட் ஆகிட்டே இருக்கும் வித்தவுட் எனி எனர்ஜி லாஸ் ஸோ இத்தனை முக்கியத்துவம் நம்மளுடைய இருதயம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது அடுத்தவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படலைனாலும் கூட பரவாயில்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அனாகத சக்கரம் வழிப்படைஞ்சுதுன்னா அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு அந்த இறக்கு குணம் அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும் அடுத்தவங்க சிரிச்சானா உங்களுக்கு சிரிப்பு உங்களை உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அடுத்தவன் வருத்தப்பட்டான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க அவன் வருத்தத்தை போக்குறதுக்கு என்ன வழியோ அதை வந்து ஒரு அன்பு கலந்த ஒரு வழி அவனுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அனாகர சக்கரனுடைய ஹார்ட் சக்கரம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆச்சுன்னா இதெல்லாம் வேலை செய்யும் அப்போது நம்மளுடைய உணர்வு வந்து எந்த அளவுக்கு நேர்மறையான உணர்வுகளாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல்நிலை மனோ நிலையும் இருக்கும் அப்போ இதனுடைய ரைட் ஆப்போசிட்டும் நடக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கோபம் வெறுப்பு உணர்வு ஒரு ஒரு கோபதாபம் இதில் எல்லாத்துலேயும் அப்படி மூழ்கி கிடக்குறீங்க அப்படின்னு சொன்னால் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட அந்த அழுத்தம் நாள்பட்ட அழுத்தம் நாள்பட்ட வியாதிகளை உண்டு பண்ணிடும் உங்களால் உங்களை குணப்படுத்திக்கவே முடியுது நீங்கள் எத்தனை பெரிய டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் உங்களை நீங்கள் குணப்படுத்திக்கவே முடியாது இதற்கு எல்லாத்திற்கும் காரணம் என்ன உங்களுடைய எண்ணங்கள் தான் அது அத்தனைக்குமே காரணம் சரி இப்போது மூளையும் இருதயமும் வந்து ஒரு சீராக ஒரு சிங்க் அப்படி ஒர்க் ஆகணும் இது ஒரு கிழக்கு போய் அது ஒரு மேக்க போய் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு சீரை வேலை செய்யணும் இப்போ இந்த எண்ணங்களை வந்து நம்ம இன்றைக்கி நான் எனக்கு கஷ்டம் இருக்குது உடம்பு சரியில்லை இது சரியாயிடும் நான் நினைக்கிறேன் வெறுமனே நினைக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது அது ஆத்மார்த்தமான அந்த எண்ண ஆத்மார்த்தமாக அந்த உணர்வுகளோடு அந்த எண்ணங்கள் கூடி வரணும் அப்போ தான் அந்த உடலில் வந்து அந்த மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்போது இது ஒரு நாள் பண்ணால் போதுமா அப்போ நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கேள்வி கேட்கணும் எத்தனை நாள் இப்படி பண்ணணும்னு எத்தனை நாள் பண்ண என்ன உங்களுக்கு நல்லாகிற வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருச்சு இல்லை அப்போ இனிமே மோசமாகக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து பண்ணுங்கள் இதைத்தான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்கிறது தனக்கு நல்லதுக்கே எத்தனை நாள் பண்ணுறதுன்னு கேட்குறது ஒரு பழக்கண மால்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இத்தனை நாள்னெல்லாம் கிடையாது உங்களுடைய வைராக்கியமும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் எந்த அளவுக்கு இருக்கோ அது அவ்வளோ சீக்கிரம் வேகமாக நடக்கும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி பண்ணும் பொழுது இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆன்ம முன்னேற்றத்திலையும் நமக்கு பெருவாரியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற நமக்கு ஏற்படும் ஸோ மூளைக்கும் இருதயத்துக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு ஒரு எதிர்த்து திசையில் அது வந்து வேலை செய்யக்கூடாது உணர்வு ஒரு ரீதியாகவும் எண்ணம் ஒரு ரீதியாகவும் வேலை செய்யக்கூடாது ஸோ அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனோநிலை நம்மளுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படும் ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துருந்தோம் சிம்பத்தட்டிக் நர்வர் சிஸ்டம் பேராசிந்தடிக் நர்வர் சிஸ்டம் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே எக்ஸிலேட்டர் அமுத்திக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் ஸோ உடம்பு ரிக்கவர் ஆகிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு எடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ எனர்ஜி லாஸ் நம்மளால் ரிக்கவர் ஆகவே முடியாது சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம் அப்போது மூளைக்கு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து யோசிக்க முடியும் ஆனால் இருதயத்துக்கு தான் என்ன அப்படிங்கிறது உணர முடியும் ஸோ இட் திங்ஸ் இட் நோஸ் ஸோ பிரெயின் திங்ஸு ஹார்ட் நோஸ்ஸு ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பிரச்சனை பிரயோஜனம் இல்லை அது உணரும்பொழுது அதற்கு உண்டான விளைவு அப்படிங்கிறது அப்போ இது தொடர்ந்து எவ்வளவு கான்ஸ்டண்ட்டாக எவ்வளவு தொடர்ச்சியாக இந்த பயிற்சியில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்குமோ அந்தளவுக்கு இதனுடைய பலாபலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு இடத்துல அமர்ந்து உட்காந்து தியானத்தின் மூலமாக இதை பண்ணலாம் பிறகு அப்படி இருக்கும் பொழுது ஏன்னால் காலசூழல் எல்லா நேரத்துலையும் தியானத்தில் இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது இல்லை இல்லையா ஒரு சிலருக்கு தியானத்தில் உட்காரும்போதே சுற்றுச்சூழல் மேலே தான் கவனம் இருக்கும் தான் மேலே கவனம் இருக்காது அங்கே எங்கேயாவது அதை ஊருட்டுறாங்க இது ஊருட்டுறாங்க என்னையா இது அப்படின்ட்டு தியானத்தில் உட்காந்து கடுப்புலேயே உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த முன்னேற்றம் இருக்கவே இருக்காது அப்படி ஒரு அம்மாவை நாங்கள் பார்க்க வேற செஞ்சோம் அதனால தான் இந்த ஒரு எக்ஸம்பிளாக சொன்னேன் அப்போது தியானத்தில் அமைதியாக இருக்கக்கூடியதை பழகிட்டோம் கூட என்ன சொல்லும்போது அப்புறம் நமக்கு உட்கார நிற்க நடக்க கண்மொழிச்சுட்டு இருக்கும்போது சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும் சரி நம்ம அமைதியான மனம் நம்ம பழகிடும் ஸோ ப்ராக்டிஸ் தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வந்து இவங்களுடைய ஒர்க் ஷாப்ஸ் அதாவது ஒரு டாக்டர் ஜோடு ஸ்பென்ஸ் இவங்களுடைய ஒர்க் ஷாப்ஸ்லெலாம் நிறையா அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வராங்களா ஸோ அவர் வந்து அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்கிறாரு அவங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஷாப் என்ன மூணு நாள் நாலு நாள் அவ்வளோதான் ஷாப் இருக்கும் இந்த மூணு நாள் நாலு நாள்லேயே பார்க்கும்பொழுது இவர்கள் அந்த தியானத்தில் அமர வைக்கும் பொழுது இந்த பீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸ் இருக்கும் அதில் பீட்டா வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பீட்டா வேவ்ஸ் இப்போ நம்ம விழுப்பு நிலையில் இருக்கும் அதில் மூணு நிலை இருக்கும் ஸோ இந்த மூன்றாவது நிலை தான் ஹை ஸ்ட்ரெஸ்ஸு துரத்துற நேரத்தில்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஹை ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம இருப்போம் அந்த இருந்து கீழே இறங்கி வரணும் வரும்பொழுது ஆல்ஃபா ஸ்டேட் வரும் அது வரும்பொழுது தான் கொஞ்சம் கூட அமைதியான ஒரு பனநிலை இருப்போம் அதுக்கப்புறம் தீட்டா டெல்டா காமான்னு எல்லாம் கீழே போகும் இந்த ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்லேருந்து தீட்டா ஸ்டேட் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வர வைக்கும் பொழுது வெறும் நாளே நாளில் அவங்களுடைய அந்த அந்த ஹார்ட் சக்கரம் அதாவது அனாகத சக்கரம் ஓப்பன் ஆகிறத அந்த கிராஃப் எல்லாம் போட்டு நமக்கு சயின்டிஃபிக்லாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன் என்னால் இது உங்களுக்கு போட்டு காமிக்க முடியாது பட் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த புக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்கலாம் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு அமேசானில் இருக்குது கீழே லிங்க் தந்திருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்போது இந்த மாதிரி அவங்க சயின்டிஃபிக்லாக ப்ரூவ் பண்ணுறாங்க உடலுக்குள்ளே நம்ம இந்த தியானத்தின் மூலமாகவும் அமைதியான ஒரு மனோநிலை ஏற்படுவது மூலமாகவும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத இவ்வளோ நாள் நம்மளுடைய பெரியவங்க சொன்னதை நம்பி அது உணர்வு தாங்க முடியும் உணரத்தாங்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த உணர்வுகளை இன்றைக்கி எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்கில் கிராஃபிக்கெலாம் நம்மளுக்கு எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ மூணு நாள் நாலு நாளில் வெறும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை மெடிடேட் பண்ணுறது மூலமாக அதுவும் எவ்வளோ நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் மெடிடேட் பண்ணுறது மூலமாக இவ்வளோ அபரிமிதமான மாறுதல்கள் ஏற்படுதுன்னா இதை நம்ம நீட்டிச்சுக்கிட்டோன்னா நிறைய நாள் பண்ணணுன்னா இப்போ இதில் என்ன பியூட்டினா இவங்க அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணதுலேயே அந்த அந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு அவங்களுடைய மேட்ரு என்னென்னா அந்த தியானத்தில் உட்காரும்பொழுது அவங்களுடைய அந்த ஹையர் எலிவேட்டட் எமோஷன்ஸ் அன்பு பாசம் அந்த ஒரு ஒரு நன்றி உணர்ச்சி தாயுள்ளம் இதை தான் வந்து அவங்க ஃபீல் பண்ணணும் அப்போ அதை ஃபீல் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்த அனாகத சக்கரம் இருக்கிற இடத்துல அவங்க கவனத்தை வச்சுட்டே தான் அவங்க வந்து அந்த தியானத்தில் உட்காந்து அந்த எலிவேட்டட் எமோஷன்ஸ் வந்து அவங்க கொண்டு வராங்க கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவ்வளவு நாள் தியான பயிற்சியே செய்யாதவங்க கூட ஒரு இருபது நிமிஷம் உட்கார்ந்தவங்க அரை மணி நேரம் ஆகுது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுது முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் ரெண்டு மணி நேரம் இப்படி எக்ஸ்தாய்ட்டே போகுது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளைக்குள்ளே இத்தனை நிகழ்வு நடக்குது அப்போ இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணும்பொழுது எவ்வளோ சூழ்நிலைகளில் வந்து நமக்கு நமக்கு சாதகமாக நம்மளால் நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்க முடியும் ஸோ எல்லாமே உண்மை தான் எல்லாமே நம்மளுடைய உணர்வுகள் ரீதியாக தான் நடக்குது ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்ம வேலை செஞ்சால் போகிறோம் சந்தேகம் 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 இருக்கலாம் நம்மளை அழிச்சிக்கிற அளவுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது ஒரு சில நேரங்களில் நம்ம பயிற்சி முயற்சியும் பண்ணி பார்க்குறதுக்கு முற்படணும் இது ஒன்றும் மெனக்கெட ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு ஒரு மெடிடேஷன் மெத்தட் இப்போ நான் சொல்கிறேன் இதோட நம்ம இப்படி வீடியோ முடிச்சுக்கணும் அனாசியமாக பேச விரும்பல இப்போ ஒரு மெடிடேஷன் மெத்தட் சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் என்னத்தை போய் மெனக்கெட போகிறீங்கன்னு நீங்கள் யோசிங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அதுதான் பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இதுக்கு பேர் என்னென்னா ஹார்ட் ஹார்ட்டு ஹார்ட் லாக் இன் டெக்னிக் இதுதான் அந்த இது இதை யார் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறவங்க உருவாக்கிறாங்க அவங்க பெரிய ஆளுங்க இந்த இருதயத்தின்மார் மூலமாக இந்த உடல்நிலை எப்படி இதாகுதுங்கிறத ஒரு பண்ணக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இவங்க கொடுத்தா தான் ஹார்ட் லாக்இன் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பசம் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அங்கே போய் பசங்க அமைதியே உட்காந்துக்கிறீங்க சேர் ஓகேலையோ ஏதோ ஒன்று அமைதியாக உட்காந்துக்கிறீங்க கண் அப்படியே மூடி அமைதியே உட்காந்துக்குங்க ரிலாக்ஸ் ஆகிங்க அப்படி கம்ப்ளீட் அப்படி பொறுமை அப்படி ரிலாக்ஸ் ஆகிருங்க பாடியை வந்து இப்படி ரிலாக்ஸ் இருக்க அளவு பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைப்பகுதியிலேருந்து என்னுடைய மூக்கு வாய் கண் காது ஸோ அதிலிருந்து கழுத்து பகுதி தோள்பட்டை மா நெஞ்சு மேல் வயிறு நடுவயிறு அடிவயிறு இடுப்பு பகுதி பிறப்புறுப்பு தொடைப்பகுதி மூட்டு கீழே கணுக்கால் கெண்டக்கால் அதுக்கப்புறம் கீழே பாதம் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் அப்படியே ஒரு ஒரு அவயங்களாக அப்படி சொல்லிகிட்டே வந்து அப்படி ரிலாக்ஸாக கைப்பகுதி எல்லாத்தையும் அப்படி ரிலாக்ஸ் ஆக அப்படி ஒரு மாதிரி விளவெலாம் ஆயிடுவோம் நம்மளே நம்மளுக்கே தெரியும் அப்படியே இருக்கும் ஒரு சில நேரம் ஒரு சிலர் தூங்கவே செஞ்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆயிடும் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களுடைய கவனத்தை நல்லா புரிஞ்சுங்க கண்ணை காதல்லாம் இப்போ இது இது பண்ண உங்களுடைய கவனத்தை உங்களுடைய இருதய சக்கரத்துக்கிட்ட நீங்கள் கொண்டு வரீங்க இதை அநாகுத சக்கரத்துக்கு நீங்கள் கொண்டு வரீங்க ஸோ அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களுடைய கவனத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வரீங்க ஒன்ஸ் அந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை அப்படியே மேல் கொண்டு வரீங்க அந்த உணர்வுகளை நீங்கள் உணர்கிறீங்க ஏதோ ஒரு மகிழ்ச்சியான உணர்வு எடுத்துக்கங்க ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் உங்கள் உங்கள் குழந்தைங்க நீங்கள் கையில் எழுந்திருப்பீங்க கல்யாணம் ஆகிருக்கும் அந்த நிகழ்வு அப்போது நம்ம ஏதோ ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருப்போம் அப்போ ஏதோ ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு ஒன்று கூட நிகழ்வு நடந்திருக்காதா அந்த அதை மட்டும் நீங்கள் யோசிங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிகழ்வு அப்படியே மேலே கொண்டு வாங்க அந்த அந்த உணர்வுகள் அப்படியே நீங்கள் மேலே எடுக்கணும் ஒருத்தங்க நம்மளுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க அந்த உதவியை நம்ம நினச்சி பார்க்கலாம் அவங்களுக்கு நம்ம பரோபகாரம் பண்ணியிருப்போம் அப்போ அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம் இந்த ரொம்ப ரொம்ப அந்த என்எஸ்எஸ் மாதிரி இந்த சோஷியல் ஒர்க் இருக்கக்கூடிய ஆட்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது அவர்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கும்போது இவங்களை அப்படியே இழந்துருவாங்க உங்களும் அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க இவங்க அப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கலாம் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு அங்கே மகிழ்ச்சி அங்கே தாய் உள்ளம் அந்த ஒரு அர்ப்பணிப்பு அதுதான் உங்களுக்கு வரணும் வேறு எந்த நெகட்டிவ் இதுவும் வரக்கூடாது அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவ் அப்படியே இது பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டாக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எனர்ஜி அப்படியே மேலே ஏறி வந்து உங்களுடைய அனாகத சக்கரம் அந்த இருதய சக்கரத்துக்கிட்ட அப்படியே அது கூடி நிற்கிது அந்த எனர்ஜி அப்படி ஃபுல்லாக அப்போ உங்களுக்கு அப்பா அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு அன்பு உங்களுடைய மனோநிலையில் அந்த உடல் அப்படியே உங்களுக்கு தெரியும் பா அப்படின்னு அந்த ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்போ என்ன நினைக்கிறீங்க அந்த எனர்ஜி உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புலோடைய பக்கவாட்டிலேருந்து இருந்து எல்லா இடத்திற்கும் அந்த எனர்ஜி அப்படியே பரவுது அப்படி கம்ப்ளீட்டாக அப்படியே உங்களை சூழுது அப்படியே அந்த எனர்ஜி உடலுக்கு உள்ளேயும் உடலுக்கு வெளியும் அந்த எனர்ஜி கம்ப்ளீட் அப்படியே உங்களை சூழுது இதை வந்து அப்படியே நீங்கள் ஆத்மார்த்தமாக அப்படி உணர்றீங்க அப்படியே அனுபவிக்கணும் அந்தது ஃபுல்லாக இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் உட்காடுறீங்க சாமம் அப்படியே உட்காடுறீங்க அந்த பத்து நிமிஷம் உட்காந்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் அப்படியே அந்த எண்ணங்கள் அப்படியே நீங்கள் தொலைஞ்சு போய் அந்த அப்படியே ஆஹா அந்த ப்ளிஸ் அதில் உட்காந்திங்கன்னா உங்களால் எவ்வளோ நேரம் உங்களைஞ்சோ அவ்வளோ நேரம் உட்காந்திங்கனால சந்தோஷம் இது நேரம் கூட 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 தான் உங்களுக்கு இதனுடைய சக்தி அப்படிங்கிறது கூடும் அப்போது ஒன்ஸ் இந்த அப்பா அப்படிங்கிற ஒரு இது வந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த ஒரு நிகழ்வை தான் தூண்டி இதை கொண்டு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நிகழ்வையும் தூண்டணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் அந்த அநாகத்தை வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படி நீங்கள் அப்படியே மற்ற நிலையில் அப்படியாம இதை உட்காந்துக்கலாம் அது வரைக்கும் தான் அதான் அந்த ஒரு ஒரு தூண்டி ஓடுற வரைக்கும் தான் ஒன்ஸ் இதை நேக்கை பிடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன நீக்க நடக்க தூங்க போக வர்ற எந்த இடத்துல அதான் யோக சிஸ்டமில் ஒரு பதிவு வரும் பாருங்களேன் அமைதியான ஒரு மனோநிலை கொண்டவனுக்கு நரகமே வந்து ஒரு துன்பமாக தெரியாதான் வசிஷ்டர் சொல்கிறார் பாருங்க இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்குது வசிஷ்டர் சொன்னால் நம்ப மாட்டோம் எல்லக்காரன் சொன்னால் நம்புவோம் இல்லையா அதே விஷயந்தான் அப்போது யார் ஒருவனுக்கு அமைதியான ஒரு ம சூழ்நிலை உணர்ந்து அந்த அன்பை வந்து அவன் வெளிக்காட்டுவதற்குண்டான அந்த ஒரு தயாராகிறானோ அவனுக்கு நரகமே வந்து கொடுமையாக தெரியாது அப்படிங்கிறாங்க அதே தான் இங்கே பண்ண போகிறோம் அப்போது கிராஜுவலாக இந்த குரோத் வரும் ஒரு சிலருக்கு நாலு நாள் வரும் ஒரு சிலருக்கு ஒரே செகண்டில் வரும் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ஆகும் இருக்கும் அது அவரவருடைய நிலை பக்குவத்தை பொறுத்தது பட் பை ப்ராக்டிஸ் இது வரும் ஸோ உங்களுடைய வைராக்கியமும் உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை உங்களால் உணர முடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே நடக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னா போதும் அது எவ்வளவு தூரம் உங்களால் அதிகப்படுத்தி நேரம் உட்கார முடிஞ்சு இதை வந்து ஒரு நிலையில் இருக்கீங்களோ அந்தளவுக்கு சந்தோஷம் இவ்வளோதாங்க மெடிடேஷன் மெத்தட் வேறு ஒன்றும் இல்லைங்க இதுக்கு ஒன்றும் மே மெனக்கிட வேண்டாமே இது கொண்டுங்க காசு பண்ணும் செலவு பண்ண வேண்டாமே இது 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 யாராவது யாராவது நொட்டை சொன்னாலும் பரவாயில்லையே இது 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 முயற்சி பண்ணுறது என்ன இருப்போகுது ஸோ நம்ம நல்லதுக்கு தானே இல்லையா முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் திடஹாத்திரமாக்குங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு உங்களுடைய சுற்று வட்டாரம் இல்லாதனுடைய சூழ்நிலையும் திடஹாத்திரமாக பண்ணுங்கள் உங்களுடைய எதிர்கால எண்ணங்களுக்கு உருவம் கொடுங்க அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அடைவதற்குண்டான முயற்சி எடுங்க இவ்வளோ தானே இல்லை அந்த அன்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே தானே எல்லாமே நடக்குமே இல்லை ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கும் உங்களை உங்களுக்கு பிடிக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களை நம்மளுக்கு பிடிக்கும் அப்போ வாழ்க்கையே நமக்கு பாசிட்டிவாக தெரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தானாக நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் தானே நடக்க போகுது இவ்வளோ தானே முயற்சி பண்ணி பாருங்கள் ரைட் சரி தான் இன்றைக்கி ஒன்றான பதிவு அடுத்த வாரம் வந்து இதனுடைய வேறு இன்னொரு மைண்ட் ப்ளோயிங் திங்ஸ் எல்லாம் இன்னும் வரப்போகுது அதெல்லாம் அப்படி தொடர்ந்து பார்ப்போம் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நின்றுடுங்கள் நான் உங்களுக்கு நேத்துலேருந்து என்ன பண்ணேன் நன்றி